யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்க? போதும், ஹல்லேலூயா. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்க? அவர் பிறப்பிலேயே ராஜான்னு வந்துச்சா? 21 மத்தேயு 21:4 இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று சொல்லுகிறபடிதான். இப்ப அவர் எருசலேமுக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் அது ஒரு பிரச்சனைகள்லாம் நடந்தது. அப்புறம் காட்டி கொடுக்கப்படுறாரு. இவரை கொண்டு போய் பிலாத்துக்கிட்ட நிக்க வைக்கிறாங்க. பிலாத்தும் கேக்குறாரு, என்ன கேக்குறாரு? நீ யூதருக்கு ராஜாவா அப்படின்னு கேக்குறாரு. அதற்கு இயேசு என்ன சொல்றாரு? நீ சொல்றபடிதான். அவ்வளவு அடி உடம்பே அல்லங்கோலமா நிக்கிறாரு. அவரை தூக்கிட்டு வந்து நிக்கிறான். ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அங்கதான் நடக்குது. பிலாத்து அவரை பாக்குறான், என்னடா இவ்வளவு அடி, சும்மா வாரில் அடிங்கடான்னு ஒப்பு கொடுத்தேன். கிழி கிழின்னு கிழிச்சு உடம்பெல்லாம் சதை தொங்குது. எவ்வளோ கொடூரமான முறையில் நிற்கிறாரு. அப்போ அவர் கேட்குறாரு, நீ யூதருக்கு ராஜாவா? ஆமாம். அப்பவும் சொல்கிறார், நீ சொல்லுகிறபடியே ஆமாம், நான் ராஜா தான். இல்லை இல்லையா? அப்போ ஏன் இவருடைய பிறப்புலேருந்து திருக்கு தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தையாக ராஜா, பிறப்புலையும் ராஜா வந்து கேட்குறான், யூதருக்கு ராஜா பிறந்தார் எங்கன்னு. அப்படியே அவர் வரும்போது பிள்ளாத்து கூட கேட்குறான், நீ யூதருக்கு ராஜாவா? உன் மேலே குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. உன் மேலே இப்படி பொல்லாதானே ஒரு கேஸ் ஃபைல் ஆகிக்குது. என்ன சொல்கிற நீ? நீ யூதருக்கு ராஜாவா? ஆமாம் சார், நீங்கள் சொல்கிறபடி நான் யூதருக்கு ராஜா தான் அப்படின்றார். ஹல்லேலூயா. அதை 27:29 வசனத்தை வாசிங்க. மத்தையில் 27:20 ஆ, முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அடித்தார். பாருங்க, இப்போ அங்க இருக்கிற போர் சேவகர் என்ன பண்றான்? அவர்த்த முள்ள பச்சை முள்ள பெண்டாக்கி அதை ஒரு கிரீடம் மாதிரி எத்தனை அந்த தள்ளில வச்சு அவருக்கு அவர் கையில ஒரு கொம்பை கொடுத்து, யூதாவின் ராஜாவே நீர் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொம்பை வாங்கி அவர் அடிக்கிறான். சொல்லும் போது கூட எப்படி பரியாசம் பண்ணி இது பண்றான்? யூதருடைய ராஜா பா, ராஜா ராஜா ராஜான்னு வருது. அதனாலதான் குருத்தொலைன்றது ஒரு இடத்துல வருது, மற்றது அவர் மரணம் பரியந்தமும் ராஜான்றதுதான் அவருக்கு பேர் வருது. அப்போ இது கிங் சண்டேன்னு வச்சிருக்கணும். குருத்தொலை ஞாயிறுன்னு மாத்திட்டான். பரவாயில்ல. போர் சேவகன் கூட அந்த போர் சேவகன் அவரை அடிக்கும் போது கூட ராஜாவே வாழ்கன்னு சொல்லிட்டு அடிக்கிறான். அவ்வளோ கிண்டல் பாருங்க, நீதான் ராஜாவா? வாப்பா வசமா மாட்டின என்கிட்ட ஒருத்தன் குற்ற வழியா நிக்கிறான். அப்ப அது நீதான் ராஜாவா? ராஜானா எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ராஜா வஸ்திரம் போட்டுன்னு சும்மா சூவம் அதுவும் இதுவும் நகை நெட்டு அப்படி போட்டு தொப்பிய போட்டுன்னு சும்மா அந்த பொற்செங்கோல கையில பிடிச்சிக்கணும். அவர் கம்பீரமா நிக்கணும். ராஜா அதுதான், நீ என்னமோ அடிய கிட்டியும் வாங்கின ரத்தமா ஊத்துது, நீ ராஜாவான்னு சொல்றியன்னு சொல்லிட்டு இன்னும் அவரு பரியாசம் பண்றான், கிண்டல் பண்றான், கேலி பண்றான். அலே இல்லையா? அலே இல்லையா? இப்போ பிலாத்துக்கிட்ட வந்ததுல இருந்து அவரை ராஜா ராஜான் தான் சொல்றான். ராஜான்ற ரெண்டாம் வசந்த வாசிங்க. நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்கிறார். பத்தாம் வசனம் அவர்களை நோக்கி பாருங்க. இப்போ அவர் சொல்றாரு, ஜனங்கள்லாம் நிற்கிறாங்க, மூணு பேர் நிற்கிறாங்க. இந்த பக்கம் ரெண்டு குற்றவாளி நிற்கிறாங்க, இந்த பக்கம் இயேசு நிற்கிறாரு. அப்போ சொல்கிறாரு அவரு, நான் உங்களுக்கு யூதருடைய ராஜாவை விடுதலை பண்ணட்டுமான்னு கேட்குறாரு. அப்போ கூட கேட்குறாரு, என்ன கேட்குறாரு? யூதருடைய ராஜாவை நான் விடுதலை பண்ணட்டுமா? வானவானா எங்களுக்கு பரபாசை விடுதலை பண்ணுங்கன்றாங்க. பரபாஸ் யாருனாக்கா? அவன் பெரிய கொலகாரன் பெரிய ஒரு அக்யூஸ்டு குற்றவாளி, அவ்வளோ அப்படி கொடுறமான வேவன், அப்படிப்பட்ட ஒரு சிறை தண்டனை அனுபவிக்கிறவன், பண்டிகை நாளில் விசேஷமா விடுதலை பண்றது வழக்கம். அல்லேலூயா. யாரையாவது குற்றவாளிகளை இப்ப எப்படி குடியரசு தலைவர் அந்த நாட்கள் வரும்போது குடியரசு தினத்தன்று குடியரசு தலைவர் நினைச்சாருனாக்கா அவர் யாரையாவது விடுதலை பண்ணலாம், ஒரு 5 பேரை 10 பேரை ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த குடியரசு தினத்தை ஒட்டி குடியரசு தலைவருக்கு அந்த உரிமை இருக்கிறது. அது போலதான் அந்த பஸ்கா பண்டிகை வரும்போது இல்லாத அக்யூஸ்டுகளை மோசமான குற்றவாளிகளை விடுதலை ஆக்குவது வழக்கம். அந்த நேரத்துல தான் இயேசுவையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அங்கேயும் அடிச்சிருக்காங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, யூதருடைய ராஜாவை உங்களுக்கு விடுதலை ஆகட்டுமா?
அப்படின்னு. அப்ப ஜனங்க எல்லாம் சொல்றாங்க, ஐயோ இவரை சிலுவையில அடிங்க, இந்த பரபாச ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறான். அப்பவும் கேக்குறான், யூதருடைய ராஜா பிலாத்து வாயிலையும் வருது பாரு, யூதருடைய ராஜாவை விடுதலை ஆகட்டும். அப்ப பாருங்க, தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட வார்த்தை உன் ராஜா, பிறப்பிலே இயேசு ராஜா, அவர் ராஜாவா பிறந்து எங்க ஆள போறாரு, ரெண்டு வயசுல இருக்கிற குழந்தை அத்தனை பேரை கொண்டு குவிச்சானுங்க, இப்ப இவர் வளர்ந்தாரு, வளர்ந்த உடனே ஜனங்கள்லாம் என்னன்றாங்க, எருசலேமின் ராஜா, அல்லேலூயா, இஸ்ரவேலின் ராஜான்னு சொல்லி ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது ஜனங்களுக்கு பிடிக்கல, திரும்ப ஒரு ராஜாவான்னு பிலாத்துக்கிட்ட கொண்டு வராங்க. பிலாத்தும் கேக்குறாரு, நீ யூதருடைய ராஜாவான்னு, ஆமான்னு கேக்குறாரு. திருப்பி பிலாத்து ஜனங்களை பார்த்து, இவங்களை யார ரிலீஸ் பண்ணோம், யூதருக்கு ராஜான்னு இவரை ரிலீஸ் பண்ணிட்டோமான்றான். அப்பவும் வானார் அல்லேலூயா. இப்போ அவர் சிலுவையில் மாட்டிட்டான், சிலுவையில் அடிச்சு தொங்க விடுறாங்க. தொங்க விடும் போது அது மேலே ஒரு போர்டில் அவருடைய விலாசத்தை போடணும். என்ன விலாசம் போடணும்? லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23:38. இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்க லத்தீன் எபிரேய எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. பாருங்க, இவர் சிலுவையில அடிச்ச பிறகு இவருக்கு ஒரு விலாசம், ஏன்னா இவர் எந்த ஊரு எந்த இடத்த சேர்ந்தவரு அப்படின்றத தெரியணும் ஜனங்களுக்கு. ஏன்னா அந்த ஜனங்க அந்த பக்கம் போகும்போது வரும்போது சிலுவையில அடிக்கப்பட்ட குற்றவாளியுடைய விலாசம் கண்டிப்பா தேவை. அதனாலதான் அவருக்கு மேல ஒரு போர்டை போடுறாங்க. என்ன போர்டு போடுறாங்க? இது ரொம்ப இதுல இன்னொரு தெளிவா இருக்கிற இடம் பாருங்க, யோவான் 19:19 தெளிவா இருக்கும் பாருங்க, வாசிங்க. பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதுல பாருங்க தெளிவா, அதுல நசரனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. வாசிக்க திருப்பியாத, நகரத்துக்கு பக்கத்திலே இருந்ததுனால யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். அது எபிரேயு கிரேக்கு லத்தீன் பாஷைகளில் எழுதியிருந்தது. அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியன் விலாத்துவை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீ எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுது என்ற போதும் பாருங்க. அப்போ இயேசுடைய அந்த விலாசத்தை 3 லாங்குவேஜ்ல எழுதுறான், கிரேக்கு லத்தீன் எபிரேய், 3 மொழியில எழுதப்பட்டிருக்குது இயேசுவின் மேல இருக்குது. ஒருத்தர் என்ன கேட்டார், இயேசு செத்த சிலுவையில் அடிச்ச பிறகு அந்த போர்டில் ஒன்று எழுதி போட்டாங்களே அது என்ன தெரியுமா உங்களுக்குன்னு? நீ இதை மட்டும் சொல்லிட்டேன்னு வச்சுக்க, நான் இயேசுவை ஏத்துக்கிறேன். ஆல்ரெடி அவர் கிறிஸ்டின் தான், பட் ஆர்சி தெரியும், அந்த அந்த மாதிரி தெரியாது. இப்ப இல்ல, அது ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் பாருங்க, இதே ஊர்ல சொன்னார். நீ மட்டும் அந்த வார்த்தையை கரெக்டா சொல்ல, நான் எத்தனையோ பாஸ்டர்ஸ கேட்டேன், எத்தனையோ பேரை நான் விசாரிச்ச, ஒருத்தர் கூட அதுக்கு சரியான ஆன்சர் பண்ணல எனக்கு, நீ சொல்லிட்டேன்னு வச்சுக்க, நான் ஏசப்பா ஏத்துக்கிறேன் அப்படின்னு. என்ன என்ன கேள்வி அப்படின்னு கேட்டேன். அவர் கேட்ட கேள்வி தான் கேட்டார், ஏசு சிலுவையில தொங்கின்னு இருக்கும் போது அவர் போர்டு மேல, அவருக்கு தலை மேல ஒரு போர்டு இருந்தது, அந்த போர்டுல எழுதி வச்சிருந்தாங்களா அந்த எழுத்து என்ன? அப்ப நான் சுதாரிச்சுக்கிட்டேன், ஐயோ ஐயோ நம்மள பார்த்து இந்த கேள்வி கேட்கிறாரு அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் சொல்ற வார்த்தை என்னன்னா, ஆர் ஐ ஐ என்ன சொல்லுவாங்க, ரெஸ்ட் இன் பீஸுக்கு என்ன சொல்லுவாங்க, ஆர்ஐபி இல்லையா, ஆர்ஐபி ஆர்ஐபி நிறைய பேர் சொல்லிட்டுக்கிறாங்க. அது வந்து செத்த பிறகு வைக்கிற வார்த்தை, சிலுவையில அந்த கல்றையில வைக்கிற வார்த்தை, ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னா சமாதானத்துக்குள் இலை பாருகிறார் அப்படின்னு தான், ரெஸ்ட் இன் பீஸ் அல்லேலூயா. அதாவது ஓய்வு எடுக்கிறார், சமாதானத்துக்குள்ள போய் இளைப்பாருகிறார், அதுதான் ரெஸ்ட் இன் பீஸ். அப்ப நான் உஷாரா சுதாரிச்சுக்கிட்டேன், ஓய்வு அந்த கேள்வியை நம்மளை மடுக்கிறாரு பொழுது நினைச்சுக்கிட்டேன். டக்குன்னு நான் சொன்னேன், யூதருடைய ராஜா அப்படின்னு எழுதியிருந்தது. உடனே அவர் கப்பு சுப்புன்னு ஆயிட்டா இருப்பாருங்க, ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாரு கொஞ்ச நேரத்துக்கு. என்னன்னா அவர் கரெக்டா சொல்லிட்டாரு, இவரு கரெக்டா தெளிவா சொல்லிட்டாரு. என்ன அதுக்கப்புறம் இயேசு ஏத்துக்கிறேன்னு சொன்னவரு வரவே இல்லை அந்த இந்த பக்கம். அதுக்கப்புறம் வர கரெக்டாக சொல்லிட்டாரு, நம்மளை எப்படியோ கோயிலுக்கு கூடுவாருன்னு சொல்லி, என்ன அங்கே பார்த்தாலும்னா அப்படி போவார், உனக்கு பஸ் ஆயிடுச்சு நல்லா இருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு வர வரும் பஸ்ஸில் வரும் பஸ்ன்னு அப்படியே போவார், ஓகே போவார். அப்போ இதை தான் போட்டுக்குது, கிரேக்கு லத்தீனு எபிரேய மொழியில 3 மொழியிலையும்
யூதருடைய ராஜா அப்படின்னு சொல்லி விலாத்து எழுதிய போர்டை போட்டுறார். அந்த விலாசத்துல அந்த விசாலத்துல எழுதி போட்ட போட்டுறாரு. என்ன போட்டுறாரு? போர்டை போட்டுறாரு. இவர் யூதருடைய ராஜானே போட்டுறாரு. யார் போடுற அந்த வார்த்தை? இவர் ஒரு ராஜா, இவர் ஒரு பிலாத்து ராஜா. பொய்யான குற்றச்சாட்டு இவர் மேல சுமத்தி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு இவர் பாக்குற வேதனை எல்லாம் பார்த்து ரொம்ப கொடூரமான முறையில இவருக்கு தண்டிச்சாங்க அப்படின்னுன்றத அவருக்கு அறிஞ்சுக்கிட்டு என்ன போடுறாரு? போர்டு யூதருடைய ராஜான்னு சொல்லி மூன்று மொழிலையும் போட்டாரு. இப்ப பிரதான ஆசாரியன், அந்த யூதர்களுக்குள்ள பெரிய ஒரு தலைவன், அவன் வந்து ராஜா கிட்ட போய் கேக்குறான். என்ன கேக்குறான்? ஓ சார், நீங்க என்ன சார், அவன் யூதருக்கு ராஜான்னு சொன்னான்னு எழுதினான், நீ ஏன் யூதருக்கு ராஜானே போட்டுக்கிறையா? அவன் போய் கேக்குறான். என்ன கேக்குறான்? அந்த ராஜா கிட்ட, பிலாத்து கிட்ட போய் கேக்குறான். இந்த யூதருடைய பிரதான ஆசாரியன் அவன் போய் கேக்குறான், அவன் நீ யூதருடைய ராஜான்னு போட போட்டுக்கிற சார், அது தப்பு, யூதருக்கு ராஜான்னு அவன் சொல்லிக்கணும். அப்படி போடுதான் அவன் சொல்றாரு. அடுத்தது வாசி. அப்பொழுது யூதருடைய ராஜா என்று எழுதாமல் நான் எழுதினதே என்றான். பிலாத்து ராஜா கூட அந்த கையை மிஸ்டேக் ஆகல, அந்த ஸ்பெல்லிங். அவன் யூதருடைய ராஜா தான் எழுதிட்டான். இவன் அந்த கண்டுபிடிச்சி யூதருக்கு ராஜான்னு அப்படி சொன்னான்னு எழுதுனான். யூதருக்கு ராஜா தாண்டா போடா, அந்த ராஜாவே சொல்றாரு. ஏன்னா இவர் ரியலி இவர் ராஜா தாங்க. அலையிலுவையா, அலையிலுவையா. இயேசு ராஜா முன்னே செல்கிறா, ஓசன்னா கீதம் பாடுவோ, வேகம் சென்றிடுவோ, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இவர் யூதருடைய ராஜாதான் இவரு, ராஜாதி ராஜா இவர் தான். அது அவனுங்க புரிஞ்சுட்டு எழுதுனா இவரு ஒத்துக்க மாட்டுறானுங்க, இவனுங்க ஒத்துக்க மாட்டுறாங்க. தீர்க்க தரிசனமோ சொல்லிச்சு பட்டது, அவர் பிறப்போ ராஜான்னு சாஸ்திரிக்க வந்து கேட்கறாங்க. அவர் பிறந்த பிறகு அவரை ஜனக ராஜான்னு தான் சொல்றாங்க. எருசலேமின் ராஜா, இஸ்ரேவேலின் ராஜா, யூதருடைய ராஜான்னு தான் சொல்றாங்க. அவர் பேரு யூத ராஜ சிங்கம். அல்லேலூயா. இப்படி எல்லாம் ராஜா ராஜான்னு சொல்ல இவங்களால ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. அந்த பொறாமையினால இவரை கொல்றதுக்காக சிலுவையில ஒப்பு கொடுத்தாருங்க. சிலுவையில தொங்கும் போது கூட அவருடைய பேரு ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, இது குருத்தோல ஞாயிறா இல்ல கிங் சண்டேவா? கிங் சண்டே தான் வைக்க போறேன் நான் புதுசா. உலகத்தையே உலகமே நான் பார்க்க போகுது. இப்போ எல்லாம் ஊழியக்காரன் பார்ப்பான், யாருடா இவன், எங்க வந்துடா வர்றான், எல்லாத்தையும் மாத்தின்னு கிடக்குறானு. குருத்தோல ஞாயிறு சொல்லிட்டு போறத விட்டு போட்டு அது கிங் சண்டேன்றானே, அத்தவா அத்தவா இதெல்லாம் போட போறான். அலையிலுவையா, உங்களுக்கு புரிஞ்சிச்சு, சத்தியத்தை அறியிருங்க. அலையிலுவையா. இப்ப இது குருத்தலன்றது ஒரே இடம் தான். அப்ப எத்தனை சாகுற வரைக்கும் ராஜா தான் வருது. அதனால தான் ராஜாவை பத்தி நீங்க சொல்ற. ஏன்னா ராஜா கழுத மேல வந்தா சமாதானம். சொல்லுங்க, ராஜா கழுத மேல வந்தா சமாதானம். உன் ராஜா எப்படி வருவாரா? தாழ்மையோடும் ரட்சிக்கிறவராய். கழுத மேலதான் எது எப்படி வர்றாரு? எப்படி வர்றாரு? ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் சாந்தம் உள்ளவராய். அல்லேலூயா. அப்ப கழுத மேல வந்தா உனக்கு சமாதானம். சமாதானத்தை கூறி அவர் வராரு. கழுத மேல வர்றாரு. இவரையே ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா இவர் சண்டை கண்டெல்லாம் போடல. சண்டை போட்டிருந்தா அன்னைக்கு வந்திருந்த யூத பண்டிகைகளுக்கு வந்திருந்த யூதர்கள் எக்கச்சக்க, யூதர்கள் மாத்திரம் இல்ல, கிரேக்கர்கள், லத்தீன், எபிரேயர்கள், எத்தனை பேர் அங்க லட்சக்கணக்கான ஜனம் கூடி இவருக்கு பின்னால இஸ்ரவேலின் ராஜான்னு சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்கள். அப்படியே கல்முங்கடா, ஆளுக்கு ஒரு வெட்டு வெட்டுங்கடா, ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா யுத்தம் பெருசா போயிருக்கும். அவர் சமாதானம். கழுத மேல எப்போ வந்தாரோ அப்பவே உனக்கு சமாதானம். அதான் என் கழுத மேல வந்தாரு, என் கைத குட்டி மேல வந்தாரு, என் குதிரை இல்லையா ராஜான்றீங்க, கைத மேல வர்றாரு. ஒருத்தர் கேக்குறாரு, என் கைத மேல வர்றாரு, கைத தோனி அப்படின்னு அவர் சொல்ற. ராஜானா கைத குதிரை மேல தானே வரணும், ரத்தத்துல வரணும், குதிரை மேல வரணும். உங்க இயேசு நான் கைத மேல வந்தாருன்னு நான் பார்த்தேன். என்ன இவன் ஒரு கழுத பழுக்குது நினைச்சிக்கினேன். ஒரு காலமும் ஒரு ஒருவனும் ஏறிடாத கழுதியை கண்டார. அது மாதிரி இவன் ஒரு காலமும் இயேசு அறியில பழுகுது நினைச்சிக்கினேன். கழுத கவனின்னு சொல்லி அவருக்கு விலக்கி சொன்ன பாரு. அப்பதான் அவர் புரிஞ்சுக்கிறார். சமாதானம் சொல்லி வருவோம். கழுத மேல வந்தா தான் எதிரில் இருக்கிற ராஜா
சமாதானமா இல்லைன்னா பிள்ளாத்திலே இவரை கொண்டுட்டு இருப்பான். இவர் ராஜா குதிரையில வர்றாரு யுத்தத்துக்கு. அல்லேலூயா. முத முறையா இயேசு எருசலேமுக்கு வரும்போது சமாதானத்தை கூறி உன் ராஜா சாந்தம் உள்ளவராய் ரட்சிக்கிறவராய் தாழ்மை உள்ளவராய் கழுதையின் மேல் ஏறி வந்தார். கடைசியா இப்போ கடைசியா பார்க்க போறோம் வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம்.